விளக்கு கடைனாலே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பாசிட்டிவ், ஒரு அம்மா வீடு மாதிரி எனக்கு பர்சனலாக. நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கும்பொழுது பார்த்த ஒரு யூடியூப் வீடியோ தான் விளக்கு கடை. அம்மாவுடைய வீடியோ நாங்கள் பார்த்தேன், பார்த்துட்டு பட் நிறைய குழப்பம், வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நமக்கு தெரியலையே, இது நிறைய ப்ராசஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு கடைக்கு போயிருந்தாச்சு வேலூரில், அப்போ அவங்களும் இதே விளக்கு கடையை பற்றியே சொல்லிவிட்டு நீங்கள் வாங்குங்கம்மா அப்படின்னாங்க. பட் நான் வாங்கி வச்சதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், அதாவது அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலாத ஒரு சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா இன்றைக்கி நல்லா இருக்காருன்னா அதுக்கு மேஜர் ரீசன் இந்த அம்மாவுடைய வீடியோ. இந்த அம்மாவுடைய வீடியோனால தான் நான் வந்து வராகி அம்பாலை வாங்கினேன். பட் வராகி அம்பாள் வந்து வராகி அம்மனை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம், ஏன்னா எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் நான் பாட்டி இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருப்பேன். அப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுன்றதே தெரியாத இருந்த ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் எல்லா இடத்துலையுமே யூ கேன் கோ, யூ கேன், உன்னால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக வழி ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல குட்டி டாட் எழுப்பாங்க, அதுக்கு அடுத்து அவங்க பாட்டில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் வராகி வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ். எப்போல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப டவுன் அப்படி ஃபீல் பண்ணும்பொழுதெல்லாம் அந்த ஃபீலிங்கே வந்து ஆக்கவே விடாமல் எனக்கு வந்து வராகி அம்மன் ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்க. ஈவன் நேற்று ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இன்சிடெண்ட், ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கும்பொழுது வராகி அம்மனை ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு வந்து கண்ணில் தெரிஞ்சிட்டாங்களா, அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்களான்ட்டு கேள்விகள் பல இருக்கும். பட் அதுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியாது. ஆனால் வராகி அம்மன் கூடவே இருந்து வழிகாட்டுவாங்க, ப்ளஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் நமக்கு ஒன்றுத்தையும் அழகாக பண்ணிக்கிட்டே வருவாங்க. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மாவுடைய கால் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வரும். ஜாஸ்தி பேசுறதில்லை, பட் பேசுகிற ஒவ்வொரு நேரமும் நான் அம்மா பேசும்போது எனக்கு வராகி அம்மனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காமல் இந்த அம்மா மூலமாக கொடுக்குறாங்கன்ற மாதிரி இது ஹானஸ்ட்டாக சத்தியமாயிட்டு சொல்கிற ஒரு வார்த்தை. இது வந்து ஜஸ்ட் வீடியோக்காகலாம் நான் சொல்லலை, அப்படி சொல்லவும் மாட்டேன் நான். அதை நான் வந்து அவங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப பாசிட்டிவிட்டினாலே எனக்கு இங்கே வந்துட்டு போனாலே ஒரு பாசிட்டிவிட்டி தான். ரெண்டு மூணு டைம் நான் வந்துட்டு போயிருக்கேன். ஒரு ஃபஸ்ட் டைம் வரும்போது இதை வாங்கலாமா வேணாமான்ற ஒரு குழப்பம் இருக்கும் போதெல்லாம் அடுத்த டைம் வர்றதுக்குள்ளே அதாவது வாங்கிட்டே போகலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆகிடும். இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வச்சாலே அடுத்து ஒரு நல்லது நடக்கும், அடுத்து ஒரு நல்லது நடக்கும். அந்த மாதிரி தான் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய சந்தோஷங்கள், நிறைய அற்புதங்கள். எப்படி சொல்கிறது, அடுத்த ஸ்டெப் அப்படியே படிக்கட்டாக மேலே போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் ஸ்டெப்ஸ் வில் பி வெரி நைஸ், அமேசிங், ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஜெர்னியாகவே இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஆராய்ச்சி மூலமாக தான் தெரியும், நீங்கள் திரிசக்தி கோவிலில் தான் நம்ம மீட்டாகவே செய்யணும். வேகமாக வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் கரெக்டாக ஒன் இயர் ஆகுது, லாஸ்ட் இயர் நான் வந்து ஆஷாட நவராத்திரி இருக்கும்போது நீங்கள் என் கையை பிடிச்சி நான் உங்கள் சேனல் நாங்கள் யூடியூப் பார்த்துருக்கேன், உங்களை நான் மீட் பண்ணணும்னு நினச்சேன், இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷம் பேசுனீங்க. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நட்போட தொடர்ந்து அம்பாலோட அனுகிரகத்தால் இன்னைக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேலூர்லேருந்து இந்த அம்பாள் பார்க்கறதுக்காக ஓடி வந்து, ஏன்னா அங்கேயும் திரிசக்தியும் இருக்காங்க, பெரிய பெரிய கோவில்கள் இருக்குது, இருந்தாலும் எங்கள் மேலேயும் இந்த அம்பாள் மேலே இருக்கிறக்கூடிய அன்பினால் வந்திருக்கீங்க, ரொம்பவே நன்றிம்மா. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் இதை பதிவிட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம யூடியூப் பார்த்துட்டு நம்ம வாங்குகிறோம் கொள்கிறோம், அப்போ வந்துட்டு நான் கடைக்கு வரலை. ஆக்சுவலாக ஆன்லைன்லேயே தான் என்னோடய பர்ச்சேஸ் எல்லாமே இருந்தது. பட் அந்த நேரத்தில் நான் அம்மாவை அந்த நவராத்திரி அப்போ பார்த்த உடனே அன்னைக்கு நான் உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன், நானும் என் தங்கச்சியும் தான் போயிருந்தோம். பட் இவங்களை பார்த்த உடனே எனக்கு எப்படி சொல்கிறது, ஏதோ ஷார்ட்ஸாக தம்மன் வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஒரு அந்த ஒரு இது கூட எனக்கு வந்து வேலையே செய்யலை. அப்படியே நான் வந்துட்டு என்னுடைய ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அம்மா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நாளைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு நட்பு தான். எனக்கு போரூரில் இப்படி ஒரு நட்பு கிடச்சி நான் இப்படி எனக்கு இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள், அந்த பிறந்தநாள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஷார்ட்ஸாக வராகி அம்பாள். வராகி அம்பாள் யார் ரூபத்தில் இருக்காங்கன்னா எனக்கு இந்த அம்மா ரூபத்தில் நிறைய நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு குட்டி கால் வரும், ஒரு சின்ன ஒரு லைன் தான் பேசுவோம், அதில் எனக்கு அப்பா யூ கேன் கோ, யூ கேன் கோ, யூ கேன் கோன்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப 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 நன்றிம்மா.